and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081428939505645. www.parigaramumpayangalum.com. By appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த முற்றிலும் பயன்பாடு உள்ள மகிழ்ச்சியை தருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளமை. இப்படிப்பட்ட ஒரு நோயை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நகர்ப்புறங்களிலோ அல்லது கிராமப்புறங்களிலோ இந்த வியாதி வந்தால் மருத்துவரை நாடுவது, இது ஏன் ஒரு சில ஆண்களையும் வாலிப குழந்தைகளையும் தாக்குகிறது என்று பார்க்கும் பொழுது, ஜனன ஜாதகத்திலே குரு 8வது இடத்தில் இருந்தாலோ அல்லது கோச்சார ரீதியாக லக்னத்திலிருந்து 8வது இடத்தை நோக்கி வந்தாலோ, நீசம் பெற்றாலோ அல்லது பகவி பெற்றாலோ அல்லது தோஷம் அடைந்தாலோ இந்த பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை வரும். அப்பொழுது இது குறிப்பாக பெண்களை விட ஆண்களை தான் அதிகமாக தாக்கும். இதுக்கு நம் முன்னவர்கள் மருத்துவத்தை சொன்னார்கள், கூடவே ஜோதிடத்தை இணைத்தார்கள். ஜோதிடமும் மருத்துவமும் இரண்டு கண்கள். நீங்கள் சித்தர்களுடைய வாழ்க்கையை வரலாறை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், நிறைய சித்தர்களுக்கு மருத்துவமும் தெரியும், ஜோதிடமும் தெரியும். அதனால்தான் பாமர மக்கள் கஷ்டப்படும் போது அந்த மகான்களை நோக்கி பயணம் செய்தார்கள். இந்த பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளமை எப்படி வரும், யாருக்கு வரும் என்பதை எல்லாம் விவரமாக சொன்ன நான் இப்பொழுது இதற்குரிய பரிகாரத்தை சொன்னேன். இது ஆண்களை தாக்குவதால் நீங்கள் தங்க செயினை, சங்கிலியை கழுத்தில் அணிய வேண்டும். இந்த தங்க சங்கிலியை கழுத்தில் அணியும் பொழுது இந்த பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை கட்டுப்படுகிறது. ஏனென்றால் குரு தங்கத்துக்கு அதிபதி. இந்த தங்க நகையை போட்டுக்கொண்டு இருப்பதால் அந்த பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை என்ற அந்த நோய் கட்டுப்படுகிறது, மட்டுப்படுகிறது. பெண்கள் எப்பொழுதும் சதா சர்வகாலம் அந்த தங்க நகைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களை அவ்வளவு சுலபமாக இது தாக்காது. தாக்கினாலும் சிறிய நேரத்தில், குறைந்த நேரத்தில் அது சென்றுவிடும். ஆனால் இன்று தங்கம் விற்கின்ற விலைக்கு நீங்கள் சொல்லுகின்ற அந்த தங்கத்திற்கு நாங்கள் எங்கே செல்வோம், அது இரவலாக கேட்டால் கொடுப்பார்களா, அது வாங்கி கொண்டு போட்டால் அதை மறுபடியும் அணிவார்களா என்ற கவலைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் இதற்கு ஒரு மாற்று பரிகாரமும் சொல்ல கடமைப்படுகிறேன். ஒவ்வொரு வியாழன் அன்று குருவுக்கு பிடித்தமான அந்த கடலையை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் முன்னவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு கிரகங்களையும் வசியம் செய்கின்ற அந்த தானியங்களை தங்கள் தினசரி உணவிலே ஒவ்வொரு தினத்திலே அதை கடைபிடித்து ஆரோக்கியமாக அற்புதமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் இன்று ஜங்கு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் என்றெல்லாம் சென்று வியாதிகளை விலை கொடுத்து வாங்கி
தனக்குத்தானே சூன்யம் வைத்துக் கொள்கிறோம். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு என்று ஒரு நிலை நம் பழைய காலத்திலிருந்து அதை கடைபிடித்து வருகிறார். அப்பொழுது இதை செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வியாழன் அன்றும் இரவு 8-9 மணி அளவிலே கோயில்கள் திறந்திருந்தால் நெய்தீபம் போட்டு குரு பகவானை வணங்கி வர இந்த தோஷங்கள் கட்டுப்பட்டு பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை அவர்களை அதிகபட்சமாக தாக்காது சென்று விடுகிறது. சில நேரங்களில் வேப்பிலையை அரைத்து அதை கொழுந்தாக அந்த முகத்தில் தடவி வர அம்மனை நினைத்து வழிபாடு செய்து வர இந்த பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை என்று சொல்லப்படுகின்றார். அந்த வியாதி விளையாட்டாக சென்று விடுகிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொன்றும் ஒரு காரியமின்றி காரணமின்றி காரியமில்லை. நமக்கு எதனால் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது எல்லாம் கிரகசேஷ்டையே. அதனால்தான் ஒரு மனிதனை கிரகத்தின்படி கூத்தாடுகின்றான் என்று நாம் சொல்கிறோம். நல்ல நிலையில் இருந்த ஒரு மனிதன் அவன் பாதிக்கின்ற நிலைக்கு செல்லும் பொழுது அவனுக்கு பாதகமான தசையோ அல்லது புத்தியோ நடந்து கொண்டிருக்கிறது அல்லது கோச்சாரமோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புவி உலகிலே நாம் வாழும்போது இந்த கதிர்களை எதிர்க்காமல் நாம் வாழ முடியாது. அந்த கதிர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சக்தி சாதாரண மனிதனுக்கு கிடையாது என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.parikaramumpayangalum.com www.drstkumarjodidam.com.